தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். காவலர்களை கொல்ல முயன்றவர்களை கைது செய்யுங்கள் என்று தற்போது அன்புமணி கூறியிருக்கிறார். மணல் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம். கலைவாணன், முழுமையான விவரங்கள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள தலவாய் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தமிழ்ச்சினல் என்ற காவலரும் ஊர் காவல்படையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரும் சன்னார்சினலூர் வெள்ளாற்றில் இருந்து டாடா ஏசி மூலமாக மணல் கடத்தல் ஈடுபட்டது தெரிய வந்தது. இருவரும் சென்று பார்த்தபோது அங்கு மணல் சட்டவிரோதமாக வெள்ளாற்றில் மணல் அள்ளியவர்கள் காவலர்களை வாகனம் டாடா ஏசி மூலமாக ஊட்டி ஏற்றி கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் பைக்கில் சென்ற காவலர்கள் இருவரும் கீழே விழுந்து அவர்களுக்கு கை முறிவு ஏற்பட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த மேலும் இந்த கோட்டைக்காடு வெள்ளாற்று பகுதி, சன்னாசினலூர் வெள்ளாற்று பகுதி ஆகிய இடங்களில் இரவு நேரங்களில் பகல் நேரங்களிலும் சட்டவிரோதமாக தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு காவல்துறையில் எவ்வளவு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தப்பட்டு, அதாவது அரசியல் கட்சி பிரமுகர்கள் தலையீடு காரணமாக இப்பகுதிகளில் வெள்ளாற்றில் மணல் திருட்டு ஏற்படுகிறது. இந்த மணல் திருட்டு கண்டித்து பாட்டாளி மக்கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கார். இது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலைவாணன்.